அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாமி விவேகானந்தரோட கோட்டு. அவர் எழுதினது, பி மாரல், பி பிரேவ், பி எ ஹார்ட் ஹோல் மேன், ஸ்ட்ரிக்ட்லி மாரல், பிரேவ் அண்ட் டு டிஸ்பிரேஷன், டோன்ட் பாதர் யுவர் ஹெட் வித் ரிலீஜியஸ் தியரிஸ், ஒன்லி கோவர்ட்ஸ் சின், பிரேவ் மேன் நெவர், நோ நாட் ஈவன் இன் மைண்ட், ட்ரை டு லவ் எனிபடி எவ்ரிபடி, தைரியமாக இருங்கள். யார் இந்த தைரியமான மனிதர்கள்? யாரையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லாத மிகவும் துணிந்த மனிதர்கள் தான் தைரியமான மனிதர்கள். கோழைதான் பாவம் புரிவான், ஆனால் தைரியமானவன் மனதளவில் கூட பாவம் செய்ய மாட்டான். மத கோட்பாடுகளை மூளையில் ஏற்றிக்கொண்டு கவலைப்படாதே, நிமிர்ந்து நில், துணிச்சலாக பேசு, லவ் ஆல் அண்டர் த சன், அனைவரையும் நேசி. இதுவே வந்து விவேகானந்தர் இருப்பப்போ, இதுவே வந்து இந்த விவேகானந்தர் கோட்டை படித்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் தமிழில் சொன்னேன். ஸோ பி மாரல், பி பிரேவ், தைரியமாக இருக்க சொல்கிறாரு, சிந்திச்சு செயல்பட சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பி மாரல்னா ஒரு ஓரளவுக்கு நல்லா சிந்திச்சு செயல்பட்டால் பி மாரல் ஆயிடலாம். பி எ ஹார்ட் ஹோல் மேன், நல்ல மனசுக்காராக இருங்க. ஸ்ட்ரிக்ட்லி மாரல், பிரேவ் அண்ட் டிஸ்பிரேஷன், இது எனக்கு அர்த்தத்துக்கு இல்லை, சாரி. டோன்ட் பாதர் யுவர் ஹெட் வித் ரிலீஜியஸ் தியரிஸ், அதாவது இங்கே போட்டிருக்கேன், மத கோட்பாடுகளை மூளையில் ஏற்றிக்கொண்டு கவலைப்படாது, இதுதான் வந்து இதுக்கு அர்த்தம். நாட் ஈவன் இன் மைண்டு, அதாவது ஐ மீன் ஒன்லி கவர்ட்ஸ் இன் பிரேவ் மென் நெவர், நோ நாட் ஈவன் இன் மைண்ட், பாவம் செய்ய நினைப்பது உன் மனதாக கூட இருக்கக்கூடாது, உன் எண்ணம் எண்ணம் கூட பாவம் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடாது. இது வந்து தைரியமான மனிதர்கள் செய்ய மாட்டார்கள். எதை செய்ய மாட்டார்கள்னா பாவத்தை செய்ய மாட்டார்கள். ட்ரை டு லவ் எனிபடி அண்ட் எவ்ரிபடி, எல்லாரையும் நேசிக்கணும், யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும், எந்த பாகுபாடும் கட்டக்கூடாது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் உங்கள் கருத்தாக எனக்கு சொல்லலாம். எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ யூடியூப் லிங்க்கு இதில் வாட்ஸ்அப்லேயே நம்பர் வரும், ஃபேஸ்புக்கு பேஜும் கொடுத்துருக்கேன், அதில் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் ஏற்கனவே போட்டு பல மாதங்களாவது. அதை பற்றின உங்கள் கருத்து என்னவோ ஃபேஸ்புக்கு இந்த போஸ்ட்லேயும் போடலாம், அப்படி இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம், அப்படி இல்லாட்டி யூடியூப் கமெண்ட் மூலியமாக தெரிவிக்கலாம். நான் அடிக்கடி போன வாட்டி ஒன்று சொல்லியிருப்பேன் முடிக்கும் போது, அன்பே சிவம், அன்பே கமல், அன்பே கடவுள்னு. நான் ஏன் வந்து கமலை கோட் பண்ணுறேன்னா, எனக்கு கமல் தான் வந்து எனக்கு பேசிக்காக வந்து அன்பு பற்றின விஷயத்தை நேரடியாக காமிச்சவர். எப்படி அன்பு செலுத்தணுன்றதை படத்து மூலியமாக இல்லாமல் நேரில் அவரை பத்து தடவைக்கு மேலே மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அவருக்கு அன்புனா என்னன்றது ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைக்கி திகழ்கிறாரு. அதனால் அடிக்கடி அவரை கோட் பண்ணுவேன், அன்பே கமல் அப்படின்னு. ஏன்னா அன்பே சிவம் படம் எடுத்ததே அவர் தான், அந்த அன்பை எப்படி காட்டணுன்றதை அவர் சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ கமல் ரசிகர்கள் அல்லாதவர்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம், ஏன்னா கமல் கூட ரொம்ப இருந்ததுனால எனக்கு சொல்கிறேன்னே தவிர, உங்களுக்கு கமல் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நல்லது எடுத்துப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். திருப்பி அதே கோட்டை சொல்லி அதே அந்த மூணு வகையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அன்பே சிவம், அன்பே கமல், அன்பே கடவுள், நன்றி, வணக்கம்.